ஒரு பிரச்சனை என்றால் தன் மூளையை நம்புவதை காட்டிலும் வீட்டின் மூளைகளை நம்ப வைத்துள்ளார்கள். அதாக நாம் பார்க்க போவது பிரசன்னம். தமிழ்நாடு சென்னையிலிருந்து சக்கர வியூகம் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் போன பதிவில் வாஸ்துகளை பற்றி பார்த்தோம். அதில் வாஸ்துவின் தற்போதைய நிலைமையை பற்றியும் பார்த்தோம். வாஸ்துவின் தற்போதைய நிலைமையானது மோசமாக இருக்கிறது என்பதை ஓரளவு நாம் அதிலிருந்து அறிந்து கொள்வோம். ஏனென்றால் தற்போது மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தன் மூளையை நம்புவதை காட்டிலும் வீட்டின் மூளைகளை நம்ப வைத்துள்ளார்கள். அந்த அளவிற்கு வாஸ்துவின் தாக்கமானது மனிதர்களை ஆட்டுவிக்கிறது. எந்த ஒரு மனிதன் ஒரு பிரச்சனை என்றால் முதலில் தன் மூளையை நம்புவான் அப்பொழுது. ஆனால் இப்பொழுதோ வீட்டின் மூளைகளை நம்பிக்கொண்டிருக்கிறான். இந்த மூளையை மாற்றலாமா, அந்த மூளையை மாற்றலாமா, இந்த வீட்டை இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா என்று. காரணம் என்ன? அந்த அளவிற்கு வாஸ்துவை பற்றி மாயைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு யார் காரணம், எது காரணம், என்ன காரணம்? விஞ்ஞான வளர்ச்சியா அல்லது மனிதனின் மூளையின் வளர்ச்சியா? இந்த முடிவை உங்களிடமே விட்டு விடுகிறேன். அடுத்ததாக நாம் பார்க்க போவது பிரசன்னம். பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான கலை. இதுவும் இன்றைக்கு எவ்வாறு சீரழிந்து போயிருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பால் பிரசன்னம் என்றால் என்ன அப்படி என்று பார்த்தால், கேள்விக்கு பதில் உரைத்தல், இதுவே பிரசன்னத்தின் அர்த்தமாகும். பிரசன்னம் என்பது மிகவும் புனிதமாக கருதப்படுவ ஒன்றாகும். அதாவது பொதுவாக இது பிரசன்ன விதிமுறைகள்படியும் இருக்கிறது, இப்படி தான் பார்க்க வேண்டும் என்ற விதியும் இருக்கிறது, அப்படித்தான் ஒரு காலத்தில் கடைபிடித்தார்கள். எப்படி என்று பார்ப்போம். முதலில் பிரசன்னம் கேட்க விரும்புபவர் தானோ அல்லது தனக்கு பதிலாக ஒரு ஆளையோ அந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஜோதிடரின் வீட்டிற்கு அனுப்பி அவருடைய வீட்டிற்கு அவரை வரவழைக்க வேண்டும். எனவும் என்று தாங்கள் வருவதற்கு கால நேரம் குறித்து கொடுக்கிறீர்கள் எனவும் கேட்டு தெரிந்து கொள்ள முற்படுவார். அவ்வாறு அந்த ஜோதிடரை நாடி புறப்பட்ட நபரானது அவர் வீட்டை அடைந்ததும் ஜோதிடரானவர் அவர் அணிந்திருக்கும் ஆடை, அவர் வந்திருக்கும் நேரம், நாள், நட்சத்திரம், அப்போது ஏற்படக்கூடிய சகுனங்கள் எல்லாவற்றையும் குறித்து கொள்வார். பின்பு அவருடைய கேள்விக்கு பதிலாக என்று தான் வருகிறோம் என்பதை அந்த நபரிடம் குறித்து அனுப்புவார். அதன் பிறகு அவர் குறித்து கொடுத்த அந்த குறிப்பிட்ட நாளில் ஜோதிடரானவர் அந்த நபரின் வீட்டிற்கு செல்லும்போது, அதாவது தன் வீட்டை விட்டு அந்த நபர் வீட்டிற்காக வெளியே வரும்போது என்னென்ன சகுனங்கள் தென்படுகின்றன, என்னென்ன நிகழ்வுகள் தென்படுகின்றன சுற்றிலும் ஆராய்வார். பிறகு அந்த ஜோதிடரானவர் சம்பந்தப்பட்ட அந்த நபர் வீட்டிற்கு செல்லும் வழியில் என்னென்ன சகுனங்கள் தோன்றுகின்றன என்றெல்லாம் கவனித்து குறித்து வைத்து கொள்வார். பின்பு அந்த ஜோதிடரானவர் அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது என்னென்ன சகுனங்கள் தென்படுகின்றன, என்னென்ன சகுனங்கள் கேட்கின்றன என்பதை துல்லியமாக குறிப்பெடுத்து கொள்வார். பிறகு அந்த வீட்டில் பிரசன்னத்திற்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட பொருள்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என ஆராய்ந்து அந்த பொருள்கள் கொடுக்கும் வைக்கும் இடங்கள், தீபம் ஏற்றுதல், மற்ற பிரசன்னத்துக்கு தயாராகுதல் எல்லா நிகழ்ச்சிகளையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பார். அதன் பிறகு ஆறுட லக்னம் கணித்து எடுப்பார். அதன் பிறகுதான் சூத்திரங்கள், திரிஸ்புடம் போன்றவற்றை கணக்கிட்டு தான் அந்த ஜோதிடரை அவர் பார்க்க வந்த நாளிலிருந்து என்னென்ன சகுனங்கள் ஏற்பட்டதோ, அதன் பின்பு இந்த ஜோதிடர் தான் வீட்டிலிருந்து புறப்பட்டு
இந்த வீட்டினை அடைந்து இங்கு பிரசன்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் வரை என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றதோ, அப்பொழுது என்னென்ன சகுனங்கள் தோன்றியதோ, இப்பொழுது பிரசன்ன ரிசல்ட்டாக என்னென்ன வந்திருக்கிறதோ, இந்த ஸ்புடங்கள் சூத்திரங்கள் எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணி அதன் பின்பு அதற்குரிய பலன்களை சொல்லுவார். இதற்கு முன்பாக அவர் சில முக்கியமான விஷயங்களை உற்று கவனிப்பார். அதில் ஒன்று, சன்னம் தயாரானவுடன் ஜாதகர் கேள்வி கேட்ட நேரம். இரண்டாவதாக, கேள்வியாளர்கள் நிற்கும் இடம். மூன்றாவதாக, ஜோதிடரின் மூச்சு போகும் நிலை. அடுத்ததாக, ஜோதிடரின் நிலை. உடலின் எந்த பாகத்தை கேள்வியானவர், கேள்வி கேட்பவர் உடலின் எந்த பாகத்தினை தொட்டு கொண்டிருக்கிறார் என்பதை ஜோதிடர் உற்று பார்ப்பார். அதன் பின்பு கேள்வியாளர்கள் சொல்லும் வார்த்தையின் தன்மைகள், எத்தனை எழுத்துக்கள் அதாவது எத்தனை அச்சரங்கள் இருக்கின்றன என்பதை கவனிப்பார். பின்பு கேள்வியாளரின் மனநிலையை கவனிப்பார். பின்பு கேள்வியாளர் பார்க்கும் திசை அல்லது எந்த பொருளை பார்க்கிறார் என்பதை கவனிப்பார். அதேபோல் கேள்வி கேட்கும்போது ஏற்படக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையில் கிடைக்கும் சகுனங்களையும் கவனிப்பார். கேள்வியாளர் அணிந்திருக்கும் ஆடையையும் கவனிப்பார். இவற்றையும் தனக்கு பதில் சொல்வதற்கு சாதகமாக உபயோகித்துக் கொள்வார். இவ்வளவு விஷயத்தையும் ஆராய்ந்த பின்பு பிரக்ஸை எனப்படும் ஜோதிடரை ஒரு நபர் வந்து பார்க்கும் நிகழ்ச்சியை, நிர்கமம் என்ற நிகழ்ச்சியானது தான் வீட்டிலிருந்து யாருக்கு ஜோதிடம் பிரசன்னம் பார்க்க விரும்புகிறாரோ அவரிடத்திற்கு செல்வது மார்க்கம். அவ்வாறு செல்லும் வழியில் என்னென்ன தகுனங்கள் ஏற்படுகிறது என்பதை கவனிப்பது. மந்திரகதி, பிரசன்னக்காரனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படக்கூடிய சகுனங்களை கவனிப்பது. பிரசன்ன கிரியை, அங்கு பிரசன்னத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டவைகளை முறைப்படி ஒழுங்குபடுத்தி பிரசன்னத்திற்கு ஆருட லக்னம் எடுக்கும் வரை உள்ள நிகழ்ச்சிகளை கவனிப்பது. பின்பு ஆருட லக்னம் கணித்த பின் அதற்குரிய சூத்திரங்களை கணிப்பது. திரிஸ்புடம் போன்ற கணக்குகளை ஆராய்வது. அதன் பின்பு அனைத்தையும் சேர்த்து வைத்து பலம் சொல்வது. இதுதான் ஒரு பிரசன்னத்தின் முக்கியமான விதிகளாகும். இப்படித்தான் அந்த காலத்தில் கடைபிடித்து வந்தார்கள். இதுதான் ஒழுங்குமுறையும் கூட. பிரசன்னம் என்பது தெய்வக்யன் என்று கூட சொல்லுவார்கள் பிரசன்னம் பார்ப்பவரை. ஏனென்றால் பிரசன்னம் என்பது வேறு, ஜோதிட ஜாதகம் ஜாதகம் பார்த்து பலன் சொல்வது என்பது வேறு. தற்போது நடந்து கொண்டிருக்க அதாவது தொடர்ந்தாற்போல் பல இடையூறுகள் ஒரு ஜாதகருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ தோன்றி கொண்டிருக்கையுமே ஆனால் சொல்ல ஒண்ணாத துயரம் தொடர்ந்து ஒரு பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டே இருக்குமானால், ஒரே நிகழ்ச்சிகள் ஒரே குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட ஒரே நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமானால் அவைகளை பார்ப்பதற்காக மிக முக்கியமாக பிரசன்னம் என்ற ஜோதிட அமைப்பானது உபயோகப்படுகிறது. ஆனால் அதில் இவ்வளவு விதிமுறைகள் இருக்கிறது. இப்பொழுது இந்த காலத்தில் அவ்வளவு விதிமுறைகளும் கடைபிடிக்கிறதா என்று கேட்டால் அதுதான் இல்லை. இந்த நவீன காலத்தில் பிரசன்னம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே ஆகிவிட்டது. பிரசன்னத்தில் நிறைய வகைகளையும் நிறைய யுக்திகளையும் கடைபிடித்து வருகிறார்கள். எப்படி என்றால், கடிகார பிரசன்னம், அதாவது கேள்வி கேட்கும் பொழுது அப்பொழுது கடிகாரம் என்ன நிலையில் உள்ளதோ, எந்த நேரத்தை காட்டி கொண்டிருக்கிறதோ, பெரிய முள் சிறிய முள் எங்கிருக்கிறதோ அதை வைத்து பலம் சொல்கிறார்கள். சில பேர் கேள்வி கேட்ட பொழுது தற்போது உள்ள ஓரைகளை வைத்து பலம் சொல்கிறார்கள். இதுபோல் பல பல உத்திகளை தற்போது கையாண்டு அதை பிரசன்னம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்று ஓடும் பஸ்ஸில், ரயிலில், நடந்து போய் கொண்டிருக்கும்போது, செல்போனில் மற்றும் கேள்வி நேரம் என்ற அமைப்பில், இன்டர்நெட்டில், வாட்ஸ்அப்பில் பிரசன்னம் என்ற ஜோதிடமானது தன் கலையை வேகமாக புகுத்தி கொண்டது. இவ்வளவு நிகழ்ச்சி நான் மேற்கூறிய இவ்வளவு நிகழ்ச்சியிலும் கடைபிடித்து நடத்தி பிரசன்னம் பார்த்தால்தான் அது ஒரு பிரசன்னமாகவும் தெய்வ அமைப்பாகவும் கேள்வியாளன் பதிலுக்கு ஒரு நல்ல விடையும் கிடைக்கும் நிகழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்பொழுது உள்ள
இப்போது உள்ள பிரசன்னமும் ஃபோனில் கூப்பிட்டு இதுபோல் இருக்கிறது என்ன செய்யலாம் என்று கேட்டால் அவர் கேட்கின்ற நேரத்தை வைத்து கொண்டே பதில் சொல்ல பல பேர் இருக்கிறார்கள். கேட்டால் இது ஒரு வகை பிரசன்னம் என்று கூறுகிறார்கள். எந்த அளவிற்கு பிரசன்னமானது வேகமாக வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் இதன் மூலமாக தெல்ல தெளிவாக உணரலாம். பிரசன்னம் என்பது ஒரு அற்புத கலை. அதற்கு பல முயற்சிகள் தேவைப்படுகின்றன, பல பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. மேலும் அதற்கு ஆத்மாத்மான மரியாதையும் ஆத்மாத்மான சிந்தனையும் முக்கியமாக, அதில் நிமித்தங்களும் தகுணங்களும் முக்கியமாக அதை கடைபிடிக்கிறார்கள். ஏனென்றால் பல விடைகளுக்கு பதில் தேடி அடையும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சகுனமும் நிமித்தமுமே அவர்களுக்கு விடையாக அமைகின்றன. அந்த அவ்வாறு கிடைக்கக்கூடிய நிமித்தங்களையும் சகுனங்களையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வேண்டுமென்றால் முறையான பயிற்சி தேவை, முறையான தெய்வ வழிபாடு தேவை. அதேபோல் அவர்களை மதித்து ஒரு முறைப்படி என்று வரலாம், என்று செய்யலாம் என்று கேட்டு அவர்கள் குறிப்பிடும் அந்த நாளில் தேவையான பொருட்களை வாங்கி வைத்து தேவையான இடத்தையும் சூழ்நிலையும் அமைத்து கொடுத்து தேவையான முறையில் தக்க மரியாதையுடைய கேள்வி கேட்டு இவ்வளவும் நடந்தால்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்ற பலன் தெய்வ ஞானமாக, தெய்வ வாக்காக, தெய்வ அருளாக அந்த ஜோதிடன் வாயிலிருந்து வரும். மற்றபடி தற்போது உள்ளது போல் போகும் போக்கில் கேட்கிறதோ ஃபோனில் கேட்கிறதோ இருந்தால் நிச்சயமாக அது ஏதோ சாந்தப்படுத்துவதற்காகவோ இல்லை மற்ற தேவைகளுக்காகவோ இருக்குமே தவிர ஒரு முறையான பிரசன்னமாக அது இருக்காது. ஆனால் இன்றைக்கு இந்த அளவில்தான் பிரசன்னமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் இந்த பிரசன்னத்தின் தன்மையானது எந்த அளவிற்கு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது, வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கிறது என்பது தாங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். பிரசன்னம் பார்ப்பதற்கென்று சில கால நேரங்களும் உண்டு. உதாரணமாக அஷ்டமங்கலம் என்ற பிரசன்னமானது சூரிய உதயத்திற்கு பின்பு நண்பகல் 12 மணிக்குள் அந்த பிரசன்னத்தை பார்த்து முடித்துவிட வேண்டும். சோழி பிரசன்னம் என்பது காலை சூரிய உதயம் முதல் மாலை சூரியன் மறைவுக்குள் பார்த்து முடித்துவிட வேண்டும். வெற்றிலை பிரசன்னம் என்பது எந்நேரத்திலும் பார்க்கலாம், காலை மாலை இரவு என்ற பாகுபாடு கிடையாது. ஆனால் ஒவ்வொன்றிற்கும் அதன் செயல்பாடுகளும் அமைப்பு முறைகளும் வெவ்வேறானவை. அதேபோல் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரம் இந்த நல்ல நாள் இந்த திதியில்தான் இந்த ஓரையில்தான் பிரசன்னம் பார்த்து பலன் சொல்வதற்கு தகுந்த காலம் என்பதும் முடிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு இல்லாமல் இல்லை. எப்பொழுது தோன்றுகிறதோ உடனே ஃபோனில் கேட்டு விடுகிறார்கள், எனக்கு எப்படி இருக்கும், இந்த நேரத்தை குறித்து வைத்து கொண்டு இதற்கு பிரசன்னம் பார்த்து சொல்லுங்கள் என்று. இவ்வாறு இருந்தால் பிரசன்னமானது எவ்வாறு பலனளிக்கும், அதன் பலன் தவறாக போகும்போது மக்கள் யாரை குறை கூறுவார்கள், ஜோதிடரையா? இல்லை, பிரசன்னத்தையும் அதன் ஜோதிடத்தையும் தான். இதன் மூலமாகவும் தங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கும் எந்தெந்த வகைகளிலெல்லாம் ஜோதிடமானது தாழ்வான நிலைக்கு போயிருக்கிறது, போய்கொண்டு இருக்கிறது என்பது. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க யார் என்பதை உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன், உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன். மேலும் அடுத்த தொடரில் என்னென்ன விதமாகவெல்லாம் ஜோதிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.